கல்லே முழுகிட்டு கிடக்கு பாருங்க. வஞ்சிர மீன் ஸ்பெஷலாக நம்ம சப்ஸ்கிரைபர் வராங்க நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட, ஆர்டர் சொல்லிட்டாங்க எனக்கு வஞ்சிர மீன் தான் வேணும்னாங்க. நம்ம அதனால் அவங்கவுங்களுக்கு என்னென்ன மீன் வேணுமோ நம்ம அதே நம்ம ஹோட்டலில் வாங்கி ரெடி பண்ணி வச்சிடறோம். சார் எங்கே இருந்து சார் வரீங்க? பெங்களூர். எப்படி சார் நம்ம ஹோட்டல் தெரியும்? கூகுளில் இருந்து யூடியூப்ல இருந்து. நம்ம ஹோட்டலில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து அன்னன்னைக்கு காலையில் போய் என்ன மீன் இருக்கோ, அதாவது இன்றைக்கி வரக்கூடிய மீன் என்ன மீனோ அந்த மீனை தான் நம்ம வாங்கி சமைப்போம். மீனாக இருந்தாலும் மீன் சரி, இறால், கனவான், நண்டு இந்த மாதிரி எல்லாமே வாங்குவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து முன்னாடியே சில பேர் சொல்லிடுவாங்க, நாங்கள் வரோம், எங்களுக்கு வந்து கடல் உணவில் இந்தந்த மாதிரி இந்த நண்டு வாங்கி கொடுங்க, அந்த நண்டு வாங்கி கொடுங்க, இது வந்து இந்த நண்டு தான் வேணும்ட்டாங்க, அவங்க புல் நண்டு தான் வேணும்னாங்க. இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கிறது கனவாக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், கனவாக தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். நம்ம கடையை பொறுத்தளவுக்கு எல்லாமே இருக்கும், கடல் உணவை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன வேணும்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ தான் வந்து ஆர்டர் பண்ணோம், சார் தான் வந்திருக்காங்க, இவங்க பெங்களூரில் உள்ளவங்க. இப்போ வஞ்சிர மீன் நம்ம வந்து கல்லில் வச்சு வறுத்துட்ருக்குறோம். நம்ம கடையில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வாழை இலை போட்டு தான் எல்லாருக்குமே சாப்பாடு. நம்ம ஹோட்டலில் வந்து நம்ம பொழுது சாப்பாடுன்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது தாளிச்சா சோறு, நெய் சாப்பாடுன்னு சொல்லுவோம், அந்த இது ரெடியாக இருக்கும். அப்புறம் நண்டு, இறால், கனவா அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஹோட்டலில் பிரியாணியுமே இருக்கும். சாப்பாடு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டு சுவை அப்படியே இருக்கும். நம்ம சொல்கிறதோட நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டுட்டு சொல்கிறவங்க நிறையா பேர், நீங்கள் வந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வேளாங்கண்ணி சைடில் நிறைய பேர் வருவீங்க, அப்புறம் வந்து நாகூர் தர்கா பக்கம் வருவீங்க. எங்கே வந்தாலும் என்னோடய நம்பர் போகிறோம். அப்புறம் நம்மளோட இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கூகுளிலே போட்டிருக்கோம், நம்ம நாகூர் ஆண்டோர் மிஷின் டைப் பண்ணிங்களா கூகுளில் எடுத்துக்கலாம். நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அதுமாரி இல்லை நாங்கள் தங்கியிருக்கோம், எங்களுக்கு மொத்தமாக சாப்பாடு நீங்கள் வந்து நாங்கள் எல்லாமே கூட மீனாக அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, மீனாக வாங்கி கொடுத்தோம்னா உங்களுக்கு அதை மாதிரி கூட நம்ம ரெடியாக செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அந்த சாப்பாடு முன்னாடியே சொன்னிங்கன்னா நம்ம ஹோட்டல் இல்லாத சாப்பாடு எக்ஸ்ட்ரா கேட்டாலும் நம்ம அதுவுமே செஞ்சு கொடுத்துருப்போம். நம்ம வஞ்சிர மீன் அந்த மண்டையை தான் கொண்டு வந்து சார் கொடுத்தோம், அதுவுமே வந்து அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. சார் எங்கே இருந்து சார் வரீங்க? பெங்களூர். எப்படி சார் நம்ம ஹோட்டல் தெரியும்? கூகுளில் இருந்து யூடியூப்ல இருந்து. யூடியூப்ல எடுத்தீங்க. இங்க யாரு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டு வந்தது சார்? அம்மா தான் நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்ப்பாங்க. அம்மாட்டே நம்ம கேட்டுருவோம். அம்மா உங்கள் புள்ள ஹோட்டலுக்கு வந்துடுங்க, எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. அப்படி என்னென்னம்மா நீங்கள் சாப்பிட்றீங்க இப்போ? சாப்பிட்றீங்க, நல்லா இருக்கு. அம்மா வேளாங்கண்ணியில் எங்கள் எம்ஜிஎம்ல தங்கியிருக்கீங்களா? வேளாங்கண்ணியில் எங்கள் அம்மா தங்கியிருக்காங்க, இருந்தாலும் நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்ணுன்னு அதுக்காக தான் வந்துடுங்க. சரிங்க, நம்ம வீடியோ யூடியூப்ல பாத்தீங்களாம்மா? சார் எப்படி இருக்கு சார் டேஸ்ட்டு? நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். சூப்பராக இருக்குங்களா சார்? ஹோட்டல் மாதிரி ஃபீல் பண்ணுங்களா, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி? வீட்டில் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. அப்பா என்ன சொல்றீங்க, இங்கிலீஷ்லயே சொல்லுங்க. நல்லா இருக்கு. சரிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா, நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நம்மளுக்கு ஒரு ஆர்டர் சாப்பாடு, அதாவது புலவு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் கேட்டுருக்குறாங்க, முட்டை வச்சு, அதுக்கப்புறம் வந்து கிரேவி தாளிச்சா, சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி தாளிச்சாவும் ரெடியாக இருக்குது, ஆனியன் ரெடியாக இருக்குது. அவ்வளோதானே, ஒன்று வரணும்.